हेलो चेक चेक हेलो 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 चेक हर हर नमः पार्वती पदये तेन्नाडुडैय शिवने पोत्री அரணருள் அமைப்பு நடத்தும் இந்த பன்னிரு திருமறை விழால இன்றைய தினம் எட்டாம் திருநாள். திருமுறையில எட்டாவது திருமுறையா மணிவாசக பெருமானாருடைய திருவாசகம் எட்டாம் திருநாளா இருக்கு. எட்டாவது திருநாள் யாராலையும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு விஷயம். திருவாசகத்துக்கு ஒருகார், ஒருவாசகத்துக்கும் ஒருகார். திருவாசகம் கேட்டு ஒருத்தர் கண்ண தண்ணி வரல அப்படின்னா அவர் அப்புறம் இனிமே எதுக்கும் அவரை கண்ணையும் தண்ணியை வரவழைக்க முடியாது. கண்ணு தண்ணி வருது அப்படின்னா வருத்தத்தினால வருது இல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிறது. அந்த பக்தி நெஞ்சு உருக உருக நமக்கு கண்ண தண்ணி, அதுதான் முக்கியம். கல்லா இருக்கிற மனசு கரையணும், அந்த சித்தம் கரைஞ்சுடுது அப்படின்னா அவ்வளவுதான் பக்தி வந்துடுத்து. பக்தி வந்துடுத்துனாலே முக்தி வந்துடுத்து, அவ்வளவுதான். அதுக்கு திருவாசகம் தான் அருமருந்தா இருக்கு. அந்த திருவாசகத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு செய்தி, முன்னால பாடின அந்த அம்மா அவளை பத்தி சொல்லத்தே சொன்ன, பாண்டிச்சேரியிலேருந்து இது எங்க பிறந்த ஊர், அங்கேருந்து அருக்குடை வருது ரொம்ப பெருமையா இருக்கு, பிறந்த வீட்டு சீர்வராப்புல இருக்கு. இந்த லேடிஸ்க்கே எப்ப பாருங்க பிறந்த வீட்டு ஞாபகம் தான். அங்கேருந்து கருவேப்பிலை ஒத்து வந்தா கூட எங்க ஊர் கருவேப்பிலைன்னா கருவேப்பிலை. இது ஏதோ பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம ஊர் அப்படின்னா ஒரு அபிமானம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அபிமானம் இருக்கணுமா இருக்குமா அப்படின்னு, இருக்கும் இருக்கணும், இல்லாதவளும் இருக்கணும். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் இல்ல, பழுத்த ஞானியான மாணிக்க வாசக பெருமானுக்கு முதற்கொண்டு தங்கூர்னா தன்னாடுன்னா தனி அட்ராக்ஷன். அந்த சிவனை கூட தென்பாண்டி நாட்டானே எங்கூர் சாமியாவர், ஏன் மத்த ஊர் சிவன் இல்லையோ, எங்கூர் சிவன் அப்படின்னு. எங்க நாட்டுக்காரர் அப்படின்னு, தேசப்பற்று நாட்டுப்பற்று. மணிவாசக பெருமாட்டேன்னா நாட்டுப்பற்று கற்றுக்கணும். அது நம்மளோடது நம்மளோடது அப்படின்னு நம்ம ஊர் நம்ம சாமி நம்ம கடவுள் நம்பாடு அப்படின்னா மணிவாசகருக்கு வர்றது இருக்கட்டும். ஆனா நம்மகிட்ட பரமேஸ்வரனுக்கே அப்படிதான் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போனோன்னு ரிஷிகள்லாம் கேட்கிறாங்க, யாரோ வராரே ஒரு மனுஷன் வராரு, அதுக்கு என்ன இவ்வளவு அமக்களை கொடுத்தது யாரு அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டா, நம்ம ஊர் நம்ம இருக்காரப்பா, நம்ம திருவாரூர் இருக்கார அப்படின்னா ஆனானப்பட்ட சிவனுக்கே அவர் ஊர் அப்படின்னு அவர் ஊர் மனுஷாவை பார்த்தாக்க உடனே ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா ஆனந்தம் இருக்குன்னா நமக்கு இருக்க வேண்டாமா? நம்ம ஊர் நம்ம நாடு நமது கலாச்சாரம் நமது பண்பாடு அதுல என்ன பெருமை இருக்கணும், அது வரணுங்கிறதுக்கு தான் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இல்லையா. இப்ப வேலை மனக்கெட்டு 12 நாள் இங்கிருந்து உட்கார்ந்து இருக்கிறவள்லாம் அருள் கொடையை கொடுத்து காசு பணத்தை செலவழிச்சு நமக்கு சாப்பாடையும் போட்டு காதுக்கும் விருந்து கொடுக்கணும் அப்படின்னா எதுக்காக பண்றோம் அப்படின்னு இந்த உணர்வு வரணும். இது கேடு உண்டா, இந்த கலாச்சாரத்துக்கு கேடு உண்டா, இந்த பக்தி நெறிக்கு கேடு உண்டா, இந்த பண்பாட்டுக்கு கேடு உண்டா,
நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சொத்துக்கு ஈடா வேற எங்கேயானும் உண்டா? புதையில என்ன கொடுத்துருக்கா? அள்ளி அள்ளி என்ன பருகினாலும் தீராதது. மற்ற சொத்தெல்லாம் இருந்தால் செலவழிக்க செலவழிக்க போயிடும், ஆனால் இது அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் வளர்றது. அப்படி ஒரு கலாச்சாரம், அப்படி ஒரு பண்பாடை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை கொண்டாடணும். அதை நாம் கொண்டாடினா போகாது, நமது சந்ததிகளுக்கெல்லாம் இதை கொண்டாட சொல்லித்தரணும். என்னெல்லாமோ சொல்லித்தரும், கிரிக்கெட் சொல்லித்தரும், ஃபுட்பால் சொல்லித்தரும், கம்ப்யூட்டர் சொல்லித்தரும், பெண்களுக்கு கராத்தே சொல்லித்தரும், கல்யாணம் ஆகி போகிறவனுக்கு கராத்தே இருக்கு, குடுத்தனம் பண்ண போகிறதா சண்டை போட போகிறதா தெரியல. இந்த பொண்ணை பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தேன்னா அப்புறம் மேட்ரிமணியில் மாமியார் அதை விட பெருசாக வாங்கியிருக்கணும், அப்போ தான் ஏதோ குடுத்தனம் ஓடும். இப்படி எதெல்லாமோ சொல்லித்தர ஆசைப்படுறோம், அதுக்கு காசு செலவழிக்கிறோம், நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் இது மாதிரி எதை கற்றுக்கணுமோ, எது நம்ம மனிதனை மனிதனாக்குமோ, அந்த மனிதனாக்குறதோடு இல்லை அதற்கு மேலே தெய்வமாக்குமோ, அதற்கு நாம் நேரம் செலவழிக்கிறதுக்கு கூட நம்மளால் முடியல. யாரோ வள்ளல்கள்லாம் இப்படி வாரி வழங்கி இந்த நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறதே, அதில் வந்து நாம் பங்கெடுத்து நம்ம குழந்தைகள்லாம் அதில் ஈடுபடுத்தி இந்த சுவையை ஊட்டிட்டா போகிறோம். கொஞ்சம் அப்படி நாக்கில் தேனை தடவினா தானே புரியும். அதுதான் பண்ணணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கும் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பேரின்பம் இது, அது அவசியம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த அரண் அருள் போன்ற உத்தமர்கள்லாம் இப்படிலாம் ஒரு மெனக்கெட்டு ஒரு நிகழ்ச்சி செய்கிறார். எதெல்லாமும் கூட்டம் கூடுறது, இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இது மாதிரி ஆடிட்டோரியத்தில் வச்சு போகாத இடம் போகாத எங்கேயான மெரினா பீச்சில் வைக்கிறாப்புல இருக்கணும். அப்படின்னு அந்த எல்லாம் நல்ல பரம்பொருளான குருநாதத்தை வேண்டிப்போம். வேண்டிண்டு திருவாசகத்துக்குள்ளே போவோம். அவர் பாண்டிச்சேரி எங்கூர் அப்படின்னு சொன்னோன்னே இது ஞாபகம் வந்தது. ஆனால் நம்மகிட்ட சிவனைக்கே நம்பூருக்காரர்னா ஆசைவரத்தே நமக்கெல்லாம் வரப்படாதா? வரணும். அந்த சிவபுராணம் மணிவாசக பெருமான் அந்த திருவாசகத்தில் ஒரு அமைப்பு இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, பக்தியில் ஒரு வித பக்தி தன்னை முதல்ல பெண்ணாக பாவிச்சுக்கிறது. ஏன் பெண்ணாக பாவிச்சுக்கணும்? ஆம்பளைக்கு பக்தி வராதான்னு. என்னதான் இருந்தாலும் ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி ஜாஸ்தி, எமோஷன் ஜாஸ்தி, எமோஷனல். அந்த எமோஷன் தான் பக்தி. அந்த நாயகி பாவத்தில் இருந்துட்டு இறைவனை நாயகனாக பாவிச்சு அவரோட இரண்டரை கலக்கிறதுல முயற்சி பண்ணுறது விரும்புறது தான் பக்தியோட லட்சியம். அப்படி பண்ணுறதே எப்படிலாம் அதை பண்ணுற அப்படின்னு, இப்படி ஒரு பெண்ணாக பாவிச்சுன்னு பண்ணுற பக்தியை பண்வகையில் அவள்லாம் சொல்கிறான். கோவை கோவை அப்படிங்கிறா, திருக்கோவையார் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. கோவையினாலே ஒரு தலைவனை வச்சுன்னு தலைவியாக தன்னை பாவிச்சுன்னு பண்ணுறது. அதைப்போல் இங்கே மணிவாசக பெருமானும் தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சு, நாயகியாக பாவிச்சு, தலைவனான இறைவனை அடையிறத்துக்கு எப்படிலாம் அடையணும்னு வழி சொல்லி கொடுக்குறாப்புல இருக்கு. அதை எப்படி இந்த நிகழ்ச்சியில் வழங்குகிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணாக இருக்கிறவள் காலங்காலத்தால் ஏந்தெண்டத்திலேந்து ஆரம்பித்து எப்படி ஒவ்வொரு கிரியையாக பண்ணிட்டு வந்து இறைவன் அருளை அடைஞ்சு கடைசியில் இரண்டரை கலக்கிறான் அப்படிங்கிறதுல அது முடியறதோடு இந்த நிகழ்ச்சி அப்படி கொண்டு போகுது. அதில் முதல்ல நாம் இப்போ ஆரம்பிக்க போகிறது சிவபுராணத்தோட, திருவாசகத்தோட துறக்கும் சிவபுராணம். அதில் மணிவாசக பெருமான் வணக்கத்தோட சிவபுராணத்தில் சில வழிகளை நாம் நினைத்து நினைவூட்டிண்டு அடுத்தது நிகழ்ச்சிக்கு போகிறோம். தொல்லை
ஊர் என் திருவாசகம் எனும் நமச்சிவாய வாழ்க நாதன் நமச்சிவாய வாழ்கநாதந்தாழ்வாழ்க இமை பொழுது என் நெஞ்சில் நீக்காதம் தாழ்வாழ்க கோகடி நாந்த குரு மனிதன் தாழ்வாழ்க ஆதமமாகி நின்று அன்பான் தாழ்வாழ்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவம் சேவடி போற்றி நேரடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி சீரார் பெருந்துருந்த தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள் மலை போற்றி தலைவி இப்படி சிவச்சிந்தனையோட வைகரை துயில் எழுறாள். துயில் எழுந்த தலைவி தன் தோழிகள் எல்லாமும் எழுப்புறா. இந்த சிந்தனையோட அந்த சிவச்சிந்தனையோட ஒவ்வொருத்தரையா எழுப்பிண்டு வர்றதான் திருவம்பாவை அப்படிங்கிறதா அருள் இருக்கு. தத்துவ ரீதியா பொதுவா ஜனங்கள் எல்லோரும் எப்படி இருக்கும் அப்படின்னு அஞ்ஞானம்ங்கிற இருள் சூழ்ந்த உறக்கத்துல இருக்கும். எப்போதுமே இருட்டு இருந்ததுனாலே தூக்கம் தானே வருது. அந்த அறியாமைங்கிற இருள் சூழ சூழ நமக்கும் ஒரு ஆன்ம விழிப்பு இல்லாத இருக்கும். விவேகானந்தர் மாதிரி மகான்களும் அதைத்தானே சொல்றா, அவேக் அண்ட் அரைஸ் அப்படின்னு தானே சொல்றா, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு. பெரியவாட்ட ஒரு பெரிய காஞ்சி பெரியவத்த ஒரு பெரிய சங்கீத மேதை வந்து பாடினார். அதை பாடுறத பார்த்துட்டு அங்கே வந்திருந்த ஒரு சின்ன பையன், அவனுக்கும் பாடணும்னு ஆசை, பாட்டு தெரியும் போல இருக்கு, நானும் தாத்தாட்ட பாடணும் அப்படின்னு. பெரியவா பாட சொல்லு அப்படின்னு பாட சொல்லுன்னு அந்த பையன் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஆரம்பிச்சுட்டான். கூட இருந்தவர் பயந்து போயிட்டேன், இதெல்லாம் பாடப்படாதீங்க அப்படின்னு. அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ பாடத்தை இவர்கிட்ட எல்லாரும் பாடுவாக்கள் இருக்குன்னு சுசூரிதான் பாடப்படாது அப்படின்னு. உடனே பெரியவா சொடப்பட்டு, குழந்தை மெனக்கிட்ட ஆசையாக பாடுறேன், ஏன் பாடாதுன்னு வாய அடைக்கிறேன்னா, இல்லை இல்லை அதை ஏதோ பாடுறது அப்படின்னு. என்ன பாடுறது என்ன, இல்லை இல்லை அது ஏதோ சினிமா பாட்டு பாடுறது அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறான், ஏன் தூங்காத தூங்காதன்னு தானே சொல்கிறான், என்ன சினிமா பாட்டாக இருந்தேன்னு அதுலேயும் நல்லது தானே சொல்கிறான், நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாமே. அதான் ஞானிகளோட நிலைமை. நாமளா இருந்தா உடனே ஒன்றுக்கு பிராண்டு பண்ணிடுவோம், ஒன்று பிராண்டு பண்ணி இதுவா அதுல என்ன நல்லது இருந்தாலும் விடாது. அது இல்லை ஞானிகளுக்கு அந்த பரந்த மனசு, அதுதான் ஆன்மீகத்துல முதல்ல என்ன அப்படின்னு
மனசு பரந்த மனசா இருக்கணும், ஓப்பனா இருக்கணும், எங்க நல்லது இருக்கோ உடனே எடுத்துக்கணும். அவ்வளவுதான், நமக்கு வேண்டியது நல்லதுதானே வழிய இங்கே இருந்து வரதா அங்கே இருந்து வரதா இல்ல. அதனால சொல்ற பாடினா பாட்டுமே அவனுக்கு தெரிஞ்சு அதுதான் பாடணும்னு ஆசை இருக்கு. ஆனா பாடுறது வேற ஏதோ பாட்டு பாடாத, டுயட் பாடாத, தூங்காத இது மீன் சொல்றான்னு இல்லையோ. அதனால எல்லாரும் எழுந்திருக்கோ எழுந்துக்கோங்கிறான், நீங்களாம் தூங்கிட்டு இருக்கு. அதனால நல்ல விஷயத்தை எங்கேயும் எடுத்துக்கணும். அந்த தூங்குறது தான் நமக்கு பெரிய இந்த அறியாமை உறக்கம், அதுல இருக்கிறதுனால தான் ப்ராப்ளமே வருது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்ன இந்த பிறவி, மனித பிறவிங்கிறது சாதாரணமா கிடைச்சிடாது. 86,000 கோடி ஜீவராசிகள்ல மனிதனும் ஒண்ணு. ஆனால் இந்த மனித பிறவி எதுக்கு வச்சிருக்குன்னு, திரும்பி பிறக்காத இருக்கிறதுக்கு தான் வச்சிருக்கு. பிறந்திருக்கிறது எதுக்கு பிறந்திருக்கோம், திருப்பி பிறக்காத இருக்கிறதுக்கு வழி தேடுறதுக்கு தான் பிறந்திருக்கோம். வேற எந்த ஜீவராசிகளாலையும் நினைச்சே பார்க்க முடியாது திரும்பி பிறக்கப்படாது. அப்படி நினைப்பு இல்லைன்னா, அந்த விழிப்பு இல்லைன்னா உறக்கம் தான், தூங்கிட்டு இருக்கும், அறியாமை இருள்ல தூங்கிட்டு இருக்கும். அப்போ முதல்ல அவாளன தட்டி எழுப்பணும். அது யாரால எழுப்ப முடியும்னர், யாரு உறங்காத முழிச்சுன்னு இருக்காளோ, ஞான விழிப்பு ஏற்பட்டிருக்கோ, அவளால தான் அடுத்தவாழ் தூங்குறவாள எழுப்பிட முடியும். அப்படிதான் இங்க தலைவி அந்த இறைவன் அருளால விழிப்பு ஏற்பட்டு உறங்கின்றிருக்கிற தோழிகள்லாம் எழுப்புறா. இதுதான் ஆன்மீகத்துல ரொம்ப பெருகு. நமது தேசத்தோட கலாச்சாரத்துல என்னென்ன, எதுவா இருந்தாலும் நமக்கு கிடைச்சா அதை வச்சுட்டு நாம மட்டும் கதவை சாத்தின்னு சாப்பிட்றது இல்லை. எதுவா இருந்தாலும் அடுத்தவாளோட உடனே ஷேர் பண்ணணும்னு தோன்றது. இவ ஏழுந்தா இவளுக்கு பக்தி இருக்கு, இவ முக்தி அடைய வேண்டியதானே, உடனே தூங்குறவள்லாம் போய் எழுப்புவானே அப்படின்னு. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், ஐயோ எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கணுமே. இதுன்னா இதை விடவா நமக்கு இனிமே பரோபகார சிந்தனை இருக்க முடியும். நம்ம ஆன்மீகமே பரோபகார சிந்தனை தான். ஆண்டாள் சொல்றாளே, கூடியிருந்து குளிர்ந்தேல் உறங்கவை, வாங்கோ வாங்கோ, சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, வாங்கோ எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணும். அந்த நோக்கத்துல தான் தலைவி போய் எழுப்புறா. எழுப்புறது சரி, ஒரு விழிப்புணர்வுல ஏற்பட அப்படின்னா தூங்குறவா இழந்திருக்க வேண்டியதானே. ஓ நல்ல எண்ணத்துல தான் வந்து எழுப்புறா, எனக்கு நல்லது கிடைக்கணும்னு நீ இவ்வளவு ஏந்தினு எனக்கு முன்னாலே ஏந்தினு ட்ரை பண்றியேன்னு வந்து சந்தோஷமா வரப்படாதோ, அவோ படுத்துட்டே இருக்கிறவோ கேள்வி கேட்கிறா. எல்லாரும் வந்தாச்சா, இதுதான் நம்மளோட அடுத்த குணம். இந்த சோம்பேறித்தனை என்ன பண்ணும்னு, நீ ஏந்திரினா ஏந்திருக்க வேண்டியதானே, அப்புறம் எல்லாரும் வந்தாச்சான்னு உனக்கு என்ன கணக்கு, ஏன் அப்படின்னு. இன்னும் 10 பேர்ல 8 பேர் தான் வரல என்ன அப்படின்னாக்க, அந்த 8 பேரு போய் எழுப்பிட்டு அப்புறம் கடைசியா நான் வரேன், அந்த 8 பேரை எழுப்புற 10 நிமிஷம் தூங்கலாமே. அந்த தூக்கத்துல நமக்கு இருக்கிற ஆசை சோம்பேறித்தனத்துல, இதுக்கு பேர் தான் மாயை. அது என்ன பண்ணுமான்னு, எழுந்திருக்க விடாத உன எவ்வளவு கீழே பிடிச்சி இழுக்கலாமோ, இழுத்து 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 கீழே தள்ளுறதுக்கு தான் அது பார்க்கும். இதை தாண்டி அந்த மாயை கடந்து நீ வெளியில வரணும்னா அதுக்கு ஒன்னே ஒன்னால தான் முடியும், குரு அருள்னால மட்டுமே முடியும். அந்த குரு அருள் இல்லைன்னா நீ தலைவிழமின்னாலும் மாயையை கடக்க முடியும். அதனாலதான் இப்படி ஒரு மணிவாசக பெருமான் மாதிரி ஒரு குருவை எதுக்கு பெருமான் அனுப்பிச்சார் நமக்கு, வேலை பண்ணிக்கிட்டு அவர் இங்க வந்து பாடணுமா, இதுக்கு தான், தட்டி எழுப்புறதுக்கு தான் சொல்ற. எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னா, எவ் பார்த்தா இப்ப எண்ணிண்டு நாங்க சொல்ற வரைக்கும் நீ தூங்கலான்னு பாக்குற, இந்த தந்திரம் எல்லாம் பலிக்காது, அதனால நீ என்ன பண்ண, எல்லாரும் வந்தாச்சா நீனே வந்து எண்ணிக்கோங்கிற, நீனே வந்து எண்ணிக்கோங்க அப்படின்னா பெயர்ந்து தானே வந்தான் அப்படின்னா. இப்படி திருவம்பாவையில மணிவாச்சக பெருமான் சொல்றாருன்னா, இதை கொஞ்சம் சீனை நினைச்சு பாருங்க. இது எல்லாம் என்ன பண்ணணும், வெறும் பாட்டா கேட்டு பிரயோஜனம் இல்லை, இது அப்படியே நம்ம மனக்கண் முன்னால ஒரு காட்சியா ஓடணும். அப்படி அவர்களுக்கு ஓடினத்தினாலதான் இன்னைக்கு பாட்டா வந்திருக்கு. அந்த பாட்டை கேட்கறதே நமக்கு காட்சியா ஓடணும். அப்படி ஓடிட்டுனா இன்னமே எப்பொழுதும் தூங்கவே மாட்டோம். நம்ம சத்சங்கத்துல வந்தாலும் தூங்கி போயிடுவோம், ஏன்னா அவ்வளவு பிராரப்தம் இருந்ததுன்னா ஒத்துறாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை எழுப்புறதுதான் எப்படி திருவம்பாவையில தோழிகளை எழுப்புறா, அவ எழுந்திருக்கிறா அப்படிங்கிறது இப்போ அந்த பாடல் நாளையே கேட்கலாம்.
எவ்வளவு கணக்கு கேட்கிறீர்கள்? நாங்களே நெக்குருகி நிற்கிறோம். நாங்கள் என்ன கவுண்ட் பண்ற ஸ்டேஜிலேயா இருக்கோம்? யாரை நினைச்சு நீங்கள் விண்ணுக்கூறு மருந்தை வேத விழுப்பொருளை வேதம் ஓதி ஓதி யாரை பத்தி சொல்லணும்னு முயற்சி பண்றதோ அது கூட வேதம் முழுக்க சொல்லி இல்லை, ட்ரை தான் பண்றது. அப்பேற்பட்ட விழுப்பொருளை அது விண்ணுக்கு ஒரு மருந்து, சாதாரண மருந்து இல்லை. இந்த மருந்து நினைச்சாக்க இது இருந்ததுன்னா போறோம், என்னென்ன கொரோனாவாது கொரோனாவாது ஒண்ணும் கிட்டக்கு வராது. நம சிவாய நம சிவாய்க்கு முன்னால வந்துருமா என்ன? எது முன்னால வந்து நிற்கும்? நிற்காது. அதனால அப்பேற்பட்ட ஒரு விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள். அதை நினைச்சோம், ஒருங்கி போயிட்டோம். நாங்க இனிமே நாங்களாவே இல்லை, இனிமே கணக்கு பண்ணி உனக்கு சொல்றதுக்கு 10 பேர் வந்துருக்கும், 8 பேர் சொல்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு. அதனால வேணா நீனே வந்து எண்ணிக்கோ, இல்லை என்ன இதுல குறைஞ்சு என்ன நீ தூங்கி தொலைங்கிற எண்ணி குறையில் குயில் ஏழு குறைஞ்சுதான் நீனே தூங்கிக்கோ போ, இன்னும் வந்தால எழுத்து அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு தோழியாக எழுப்பி எல்லோரும் எழுந்து நீராடல் நீராடிட்டு எல்லாரும் பூங்கா வனத்தை பார்த்தாக்க நந்தவனம், நந்தவனத்தை பார்த்தா புஷ்பங்கள் எல்லாம் பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னு? அவனோட ஞாபகம் தான் வருது. எதை பார்த்தா? கண்ணை பார்த்தா, தாமரை பார்த்தா கண்ணு ஞாபகம் வருது, பாதம் ஞாபகம் வருது. இப்படி ஒவ்வொன்றும் அந்த கலரை பார்த்தாக்க வருது. எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமாக இருக்கு. அப்படி ஒரு அந்த சிவ சிந்தனையோட பூக்களை பறிச்சுண்டு நம் முன்னோர்கள்லாம் அப்படி தான் பூஜை பண்ணியிருக்கா. பூஜை பண்ணான்னா ஏதோ கோயம்பேடில் போய் வாங்கிட்டு வந்து அள்ளி போட்டதில்லை. அவர்களவர்களே வீட்டில் நந்தவனம் வச்சு நதியில் போய் குளத்தில் போய் நீராடி எப்படி இயற்கையோடு ஒட்டி வளர்ந்துருக்காங்க. அதனால தான் ஒரு வியாதியும் இல்லாத ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் நல்லா சௌக்கியமாக இருந்தார். நம்மள மாதிரி இந்த அவசர உலகத்தில் இல்லை, ஒரு இது மாதிரி ஒரு நிலைமையில இல்லாத இருந்ததுதான். அதெல்லாம் தான் நமக்கு இந்த பாடல்கள்லாம் நமக்கு இந்த நேச்சரெல்லாம் காமிக்கிறது எப்படி இருந்திருக்கா அப்படின்னு. அந்த பூவை பறிச்சுண்டு எல்லாம் பண்ணிட்டு பூஜைக்கு உண்டானதெல்லாம் தயார் பண்ணிக்கிறார், தானே தயார் பண்ணி அவர்கள் அவர்கள் கையால் தயார் பண்ணுறதே தான் அதோட வேல்யூ தெரியும். நாம் ஒரு செடி வச்சு அதில் ஒரு ரோஜா பூத்து அதை நம்ம கையால் பறித்து சிவாய நமஹா அப்படின்னு போடுறதே இருக்கும் பாருங்க ஒரு ஆனந்தம். அப்பா வார்த்தைகளால் சொல்லி மாடாது அந்த ஆனந்தம். நீங்கள் என்னதான் ஒரு லாரி முழுக்க கோயம்பேடுலேருந்து கொண்டு கொட்டினா கூட அதுவும் ஒரு சடங்காக போயிடும். அது இல்லை, இப்படி இல்லாம பூ கொய்ந்து வந்து ஆண்டவனுக்கு நீராட்டணுமே, திருமஞ்சனம் பண்ணணும். அந்த திருமஞ்சனத்துக்கு மஞ்சனம் ஆட்டுறதுக்கு பொற்சுண்ணம் இடிக்கிறார். அந்த பொற்சுண்ணம் இடிக்கிறத பார்த்தாலே அழகா இருக்கு. எந்த காரியம் பண்றது கூட இதுலேயும் தெரியறது. பெண்கள்லாம் வீட்டில் எந்த காரியம் பண்ணினாலும் டிவி சீரியலை பார்த்துன்னு பண்ணக்கூடாது, இறை சிந்தனையோட பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வழிகாமிக்கிறாப்புல இருக்கு. பொற்சுண்ணம் இடிக்கிறது அந்த சிவ சிந்தனையோடு எடுக்கிறார். அப்போ சொல்கிறா இது என்ன பண்ணுறார் அப்படின்னு, இவளை கை வளையெல்லாம் போட்டுருக்கா இல்லையா, இவள் இடிக்கிறதே பெண்கள்லாம் இடிக்கிறதே அந்த வளையல் சத்தம்லாம் வரும் இல்லையா, அந்த அந்த கை வளைகள்லாம் ஆர்ப்ப ஆர்ப்ப தோல் வளைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப அதெல்லாம் சத்தம் போட சத்தம் போட இவள் இடிக்கிறத பார்த்துட்டும் அதில் ஏதோ என்ன மாதிரி ஒன்று ரெண்டு கருப்பு சட்டை வந்தது. அது வந்து ஐய லோசுகள் இதெல்லாம் எதுக்கு இதை அடிச்சுட்டுருக்கு அப்படின்னு பரியாசம் பண்ணுறது. வேலை மெனக்கெட்டு இதுகள்லாம் பொடி இடித்து குடிச்சு தான் உங்கள் சாமி நீட்டாக இருக்க போகிறாரா அப்படின்னு யாரோ ரெண்டு பேர் பரியாசம் பண்ணுறாலும் அவர்கள்லாம் நம்மளை பரியாசம் பண்ண இவா என்ன பண்ணானான்னு, அட லூசுகளா உங்களுக்கு குழைக்க தெரியாத இருக்கேளே அப்படின்னுட்டு நாமெல்லாம் திருப்பி அவளை கிண்டல் பண்ணுவோம். ஏன்னு உழைக்கிற வழியை பார்த்துன்னு நம்ம பொற்சுண்ணம் வெடிச்சு ஆண்டவனை வழிபட்டுருக்கோம். இது என்னமோ வேண்டாத வேலை, முட்டாள் காட்டு பிராண்டின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு இவாட நாம திருப்பி பரியாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்க வாங்க நம்ம எல்லாம் விடிப்போம் அப்படிங்கிறோம். அப்படி இருக்கிற அவன் என்ன, வேதம் வேள்வியும் ஆயினம் இது எப்பேற்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நம்ம திருமஞ்சனம் பண்ண போறோம் அப்படின்னு எவன் வேதமா இருக்கானோ அது சொல்ற வேள்வியா இருக்கானோ, எவன் மெய்யா இருக்கானோ பொய்யா இருக்கானோ, எவன் சோதியா இருக்கானோ இருளா இருக்கானோ, எவன் துன்பமாயிருக்கானோ இன்பமாயிருக்கானோ, எது
बंदमो वीडो पास कटिपो नम्बर संसार कटिपे तिरोधान करीश्वरी सहसनम अंबा सदाशिव अनुग्रह इन माये कटिपोम कट अविक्रदा यार वीट पूटीन पड़ा तान सवियका इत रे पड़े अंदमेपन मंजनमाट अदा पुरुषों आंमी परमिधम यार वाणा प्रयासम पड़े नाम तिरपी वाले प्रयासम उन को प्राप्तम नरकू अब अरुण अब भक्ति पड़े धैर्य पड़नुमचिवाचिपेमानी परिचिरा अभी इतले केक्रे नमक
ஏன் அப்படினா அவர் விடிய விடிய எல்லாருக்கும் கண் முழிச்சு அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்கு அருள் செய்ய வேண்டியிருக்கு அவருக்கு தூங்கிறதுக்கு நேரம் கிடைச்சினா அப்புறம் அவர் எழுந்திருக்கிறதுக்கு சோ அதனால அவர் கண்ணை செந்திருக்க பார்த்தா தலைவி எல்லாரும் செந்தன் பாடுறா திருப்பள்ளி எழுச்சி வேடிக்கையா இருப்பாங்க நம்ம அஜ்ஞானத்துல தூங்குற நம்மளை எழுப்புறதுக்கு பாடினா வேண பரவாயில்ல ஆனா ஆண்டவனுக்கே எழுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா நம்மளோட சேர்ந்து சேர்ந்து அவருக்கும் கொஞ்சம் இப்படி எல்லாம் வந்துடுறது போல இருக்கு. ஏன் அவரே எதுக்கு என்ன ஓ நாங்கள்லாம் இருக்கேன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியா ஏந்திரியா உனக்கு ஒரு வேலையும் கிடையாது நீ பரபிரம்மம் ஒன்றும் கிடையாது பிசாத இருக்க அதையும் கிடையாது அந்தமும் கிடையாது அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது உனக்கு எல்லாம் ஒண்ணுதான் நல்லதும் ஒண்ணுதான் கெட்டதும் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா எங்களுக்கு அப்படி இல்லையே அதனால எங்களுக்கு கொடுக்கணுமே அனுகிரகம் பண்ணணுமே அருள்மே எழுந்துரு எழுப்புறதே இவா மட்டும் எழுப்பல இவாளுக்கு முன்னாலேயே நிறைய கோஷ்டி எல்லாம் வந்திருக்காங்க இன்னி செய் வேணைய யாழினர் ஒரு பால் அங்க சுஸ்வரமா சுதிசுத்தமா வேணையை மீட்டிண்டு உனக்கு அழகா பூபாடம் பாடிண்டு இங்க வித்வான்கள் எல்லாம் வந்திருக்கா இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் இந்த பக்கம் ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் முதலான வேதம் கோஷத்தோட தோத்திரங்கள்லாம் சொல்றவாள்லாம் இருக்கா துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் இப்படி அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே இல்லாமன்றா என்ன மாதிரி ஒன்றும் தெரியாத போனா என்ன இவாள்லாம் பண்றதை பார்த்துட்டு அழுகுதான் வருது நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் இப்படி பல பேர் அத்தனை பேரும் நின்று இருக்கா அதனால என்ன பண்ணும் அப்படின்னு திருப்பரந்துரையுடைய சிவனை ஏந்திருப்பையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் அதுல ஒரு வார்த்தை போட்ட இத்தனையும் பண்ணிட்டு சொல்ற என்னையும் ஆட்கொண்டு அருளும் இத்தனை பேர் இருக்க அவளோட என்னையும் சேர்த்து அனுகிரகம் பண்றீங்க அப்படின்னா அதுதான் மணிவாசகம். நாம என்ன சொல்லணும் தலைகீழ சொல்லணும் என்று அவரோட சேர்ந்து எங்களையும் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு மணிவாசகருக்கு பண்ணி நான் அனுகிரகம் எங்களுக்கு பண்றேன்னு கேட்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாங்க அவளோட சேர்ந்து எனக்கும் அனுகிரகம் பண்றேன் அருள் செய்கிறேன் எந்த குப்பா அப்படிங்கிற அதை எப்படி எழுப்புறார் திருப்பள்ளி எழுச்சி அதை கேட்டு ஆண்டவன் எழுந்து முதல்ல நம்மளையும் எழுப்பட்டும் அவர் வெளிச்சென்று அருள் நோக்கு நோக்கி இருக்கிறதுனால நமக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு வரட்டும்னு இந்த திருப்பள்ளி எழுச்சியை நாம இப்போ கேட்கலாம். Mm-hmm.
தூங்குறவங்களை எழுப்புறது எப்படி எழுப்பணும்னு இப்படிதான் எழுப்பணும். அசந்து தூங்கிட்டு உடனே முள்ள கிட்ட போய் ஜாகிரதையா எழுந்திருக்கிறது. ஏன்னா அந்த விழிப்பு ஏற்படுறதே தான் ஜாகிரதையா இருக்கணும். அதை எழுப்புறதே சாஃப்டா எழுப்பணும். இப்ப கத்தின்னு போறதே போறத கத்திர கத்திலேயே அவன் எழுந்துடும். அலாரம் அடிக்கிறப்பல அடிக்கக்கூடாது. முள்ள எழுந்துட்டு கண்ணா எழுந்துடாக்கண்ணா ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்க்கு நேரம் ஆச்சு, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு செல்லமா எழுப்பினாக்க ஒழுங்கா எழுந்துட்டு வேலை செய்யும். இல்லை அப்படின்னா அது எடுத்தோடனே மூட் அவுட்டா எடுத்துன்னா எழுந்திருக்கிறதுலயே காரியம் கெட்டு போயிடும். அது மாதிரி இங்க பெருமான பள்ளி எழுப்புறதையே அப்படி மல்லமா எழுப்புற ரொம்ப சவுக்க காலத்துல அதுதான் அந்த பாவத்தை உணர்ந்து பாடணும் அப்படிங்கிறது. அது எங்க கீர்த்தனாட்ட ரொம்பவே அது ஸ்பெஷல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் கொடுத்தோ தீரம் எம்பினர் ஒரு பால் பாடலாம். அவர் ஏந்தன் ஓடி விடுவர். அவர் ஏந்தன் இருக்கணுமே, இருந்தனே நமக்கு அனுகிரகம் எழுப்புறோம். அப்படி அந்த பாவம் உணர்ந்து பாடுறது இதுதான் நமது இசையோட பெருமை. இதுல அது என்ன பூபாலத்துல தான் எழுப்பணுமா அப்படின்னா என்ன பண்றது, அந்த பூபாலத்துல எழுப்புறது எவ்வளவு சௌக்கியமா இருக்கு. தோடியில் எழுப்பினா எப்படி இருக்கும், ஓடித்தான் போகட்டும். அப்படி எம்பெருமான் பள்ளி எழுந்துட்டார். எழுந்தோடனே என்ன பார்க்கறான்னு நம்மளதான் பார்க்கிற. எடுத்தோடனே அந்த கடாட்சம், அந்த பிரபோத தரிசனம் அப்படின்னு, சுப்பிரபாத தரிசனம் சுப்பிரபாத தரிசனம் அப்படின்னு அது முத முதல்ல போய் எல்லாரும் ஏங்கிட்டு நிற்கிறாளே. காரணம் என்னன்னு அந்த முதல்ல அந்த கடைவழி பார்வை நம்ம மேல விழணும். அதுக்கு எல்லோரும் ஏங்கி நிற்கிறார். இவர் கண்ணாரு பார்த்தவர் அனுகிரகம் பண்ற அருள் பண்ணிட்டார். இந்த கடாட்சத்துக்கு பார்வைக்கே தானே ஏங்கி நிற்கிறோம். அவர் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தரணும் அப்படின்னார். அதுக்கப்புறம் தரத்துக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஏன்னா அவர் பார்த்ததே எல்லாம் வந்துருத்து. அவ்வளவுதான். இவர் எங்க என்ன பார்த்தாரோ இல்லையோ, கடாட்சம் பண்ணினாரோ இல்லையோ, எல்லாம் பேங்க்ல கிரெடிட் ஆயிடுச்சு. வெஸ்டர்ன் யூனியன் டிரான்ஸ்பர் அங்க எல்லாம் வந்துருத்து. அதுக்கப்புறம் நீ வீட்டுல தான் போய் பார்த்துக்கணும். ஒரு ஏழை வேத வித்து சாமவேதி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காஞ்சி பெரியவாழ் மடத்துல ரொம்ப பக்தி ஸ்ரத்தை உள்ள குடும்பம், அப்பாவிலேருந்து எல்லாருமே. இவர் என்ன பண்ணார், ரொம்ப கஷ்டப்படுற இவரும் அம்மாவும் தான் இருக்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க. தன்னோட நண்பரான என்ன பெரியவா வேதம் படி வேதம் படின்னு சொல்லி வேதத்தை படிச்சு என்னத்த கண்டோம், திண்டாடி இருக்கும் சோத்துக்கு திண்டாடுறேன். என்ன ஒரு வயசான கிழவியும் வச்சிருந்து சாப்பாட்டுக்கு திண்டாடுறேன். என்ன அப்படி படிச்சுட்டு உட்கார் திண்டாடுறோம், இன்னும் நிறைய எல்லாரையும் படி படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பெரியவாழ்கிட்ட கோச்சிருந்தார். நமக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னார், நாம நினைச்சது கிடைக்கலன்னா யாரு சொன்னாலும் அவன் மேலதான் கோவம் வரும். நான் போய் காஞ்சிபுரத்தில் போய் பெரியவாழ்கிட்ட ஒரு சண்டை பிடிக்க போறேன் கேட்க போறேன் அப்படின்னு அவர் சந்தானம் என்ன, உன்னோட தலையெழுத்து இப்படி கஷ்டப்படணும்னா எதுக்குடா இப்படி சொல்ற அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, என்ன குறை இருந்தது எங்கள்கிட்ட, அவர் சொல்றபடி தானே நடக்கிறோம், நெறிவழிவாக தானே இருக்கும், ஏன் எங்களுக்கு ஒன்றும் கேட்கலையே, நான் என்ன தானே அப்ப மாட மாளிகை கேட்கிறேன்னா கூட கோபுரம் கேட்கிறேன்னா ரெண்டு வேலை சாப்பாட்டுக்கு தானே திண்டாரன்னு சொல்றோம், அது கூடவா கொடுக்க கூடாது, அதனால போய் பெரியவாழ்கிட்ட சண்டை பிடிக்க போறேன் அப்படின்னு நேர காஞ்சிபுரம். நீ அதுக்காக என்ன பண்ண, போறதுக்கு பணம் வேணும் அதுக்காக வந்த சந்தானந்திட்ட, நீங்க போறதுக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுவோம்னு. சரி அவர் பணம் கொடுத்தாரு, வந்தார் காஞ்சிபுரம் வந்தார். பெரியவாழ்கிட்ட எப்போ வந்த ஊர்லேருந்துன்னா கார்த்தால வந்தேன் அப்படின்னா, இவர் சண்டை பிடிக்கணுங்கிறதுக்கு முன்னால அவரை எவ்வளோ பத்து பேரோட பேசியிருக்க கூட்டத்தில் இவரால் பதில் கொடுத்து பேசவே முடியல. இது கொஞ்ச நேரம் ஆச்சு, போய் சாப்பிட்டு வாங்க. சரி இங்கே ஓசியில் சாப்பாடு தான் கிடச்சிது, போனோம் சாப்பிட்டு வந்து திருப்பி வந்து இது சொல்லலாம் அப்படின்னா நான் ஏன் கஷ்டப்படுறேன் படிச்சுட்டு திண்டாடுறேன் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ சொல்லக்கூடாத, இன்னும் நாலு பேர் வந்து பேசியிருந்துக்கா. இப்படியே என்ன ஆச்சுன்னா கார்த்தால போனால் யாரோ கூட்டம் இருக்குது சொல்ல முடியல, போய் சாப்பிட்டு வாங்குற, சாயந்தரம் வந்தால் உடனே கூட்டம் இருக்குது போய் சாப்பிட்டு வாங்குற, இப்படியே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு. ரெண்டாவது நாள் சாயந்தரம் தெரியவா கேட்டால், ஆமா நீ எப்போ ஊருக்கு போறேன்னா,
ना वह विषय ऊर् अड्रस पाव यदार्थ इवरो तंद्र उड़े अंदर वे अड्रस मठत पणंदे तुरंत वेष्टि तरचे ऊर् अम्मा तनिया डिस्पोज पड़ा इवर वेष्टि बस चार्ज कमी वे वही वंदा ना तंजावूर इन सदान पेवाड़ पाया बस चार्जुकता कड़ना पैसे मुड़े पार कूटमें अड्रस कटे अट्ठे ग्राम ऊर्कना आच्चय एयत वीट का रेल उन्हें अम्मा वे तनिया पाता वीट वासल मुल्त नूट अड़की और पैंज मूट उन्न एयत वीटकार सायंत्रो कंभोण मिनासा वो अंदर अंत नूट उन्हें कुछ चली उत्तर पड़ी अट्टे अड़कट वंदा चलिए वंदा वो यार वह आरोप ना यद कंभोण वो परिवासन अड़को अवलोदा वे मुझे पाता वीड मुल्क नूट अड़के तिन्न मुल्क नूट पाता कणु तांग अलद इन उन्हें अड्रस अब कैटेद इवर अड्रस् कूटे अंभोण मिरास्कार इवर सापते कटा ना उन्हें केटा कुयो अड़ीन एन को वी नरिया अटर पिच क्या एतने वाले अड्रसि अर मूट नर वी ना सायंत्र इकिया इकान पाक तिन्न अरेटो एल इतना वर्ट चलिए चल अब सरप्रेज अनुग्रह उपड़ पड़े प्रभुट प नाम सोते तिंटा कहीं कमें तिरपी ओडिव तंजावूर संदान भयं तिरपी तिरपी वर्मेन अंडपोर तिरपी बस पणपान ये तिरपी कांजीपुर संडपान कदर इधे तिन्न मुल्क ना उपयोग इधर आंदवनो नाम मट அந்த தர்ம வழியில நடந்தோம் அப்படினா நம்மளோட வழியில நடந்தோம் அப்படினா குரு சொன்ன வழியில நடந்தோம் அப்படினா நாம கேட்டு அருள் செய்ய வேண்டாம் நமக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தெரியாதா என்ன அங்க போய் சண்டையா போடணும் அப்படினா எதுக்கு அப்ப சோதனை பண்றாரு அப்படினா அந்த வழியில உறுதியா இருக்கியானு பார்க்கிறதுக்கு எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருப்போம் என்னது எனக்கு திருவாசகம் பாடுறதுனால தான் எல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சது அப்படிமா இப்போ ஒரு வருஷம் வரட்டுமே और वर्ष प्रमोशन कड़कलना अब तिरवास मेल वो तिरवास पाड़ी एना कहच अदा त्याग ब्रह्मचारी तन के चंद विचा वरटेटिया उन्न विटे अभी लिस्ट पड़ रही अंधकार चंदी हनुमन कुलवल शेषुड़ शिवन की भूषुड़ लक्ष्मण वेशिये वेदा देवर उन्न सुी वेषम आरोन सुतिया अब लक्ष्मी देवी वलसुन लक्ष्मण कोलसुन एलू लक्ष्मी देवी का सुन सुक अब उन्न विटा विटे वरटो अभी इवर चलपे नंबर सेवा नानूम नायक नहीं पड़िया नहीं
கொடுத்ததா கொடு இல்ல எடுக்கத்தா அது என்ன வேணா பண்ணு. ஆனா ஒன்னே ஒன்னு சந்தோஷம் என்னென்ன, அதுக்கு என்ன நீ செலக்ட் பண்ணிட்டு இருக்க பாரு, அதுதான் முக்கியம். உன்னோட விளையாட்டுக்கு உன்னோட ஆட்டத்துக்கு உன் கை பாவையா, உனக்கு உன் பொம்மை ஆட்டத்துல நான் இருக்கேன் பாரு, அதுதான் எனக்கு பெருமை. அப்புறம் சுவாமி விஷயத்தாரு அவன் என்ன, அவரோட கூட்டத்துல ஒன்னா என்னை கவுண்ட் பண்ணிட்டாப்பா, அதுக்கப்புறம் நாயேன் பயப்படணுங்கிற நாம அறுக்கும் முடியலோம் மனமனையோ நாயும் பயப்படுவேன். என்ன அவன் நம்பாளுன்னு சேர்த்துனுட்டார்ப்பான். அந்த பக்தருங்கிற நமக்கு அவர்கிட்ட அந்த அங்கீகாரம் வரணுமே வழிய, அது இனிமே அவருக்கு நமக்கு அருள் செய்யறது கிடைக்கிறது கிடைக்காது லாப நஷ்ட கணக்கு இல்லை இந்த பக்தியில. அதைத்தான் இங்க சொல்லப்படுறது. அந்த அருள் கிடைச்சிருத்து அப்படின்னா அவர் கண்ணை திறந்துட்டாலே போறோம், பார்த்துட்டாலே போறோம், அதுக்கப்புறம் மீறி எல்லாம் என்ன வேணுமோ எப்போ வேணுமோ தானே வருது. அப்படி இந்த அருள் கடாட்சத்தினால அடைஞ்சத்தை பார்த்து இந்த நாயகி உருகிறா. எப்படி உருகிறான்னு விளையாடுறதே கூட, அம்மானை விளையாடுறதே கூட அவர் ஞாபகத்தை தான் நினைச்சுன்னு விளையாடுறான். பாருங்கப்பா பஞ்சுமந்த பாடல் அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் கேட்டுனா அப்படிலாம் இருக்கிற அந்த ஈஸ்வரன் என்ன பண்றான் அப்படின்னு, யாரு என்ன மனுஷுமந்து கோவால் மொத்துண்டு, யாருக்காக மனுஷுமந்தான், அவருக்கு ஏதாவது மனுஷ சுமக்கணும்னு தள்ளெழுத்தாக இல்லை, ஒரு கிழவிக்காக சுமந்தார்த்தான். ஏன்ன அநாதப்பா, அவன் யாருக்கு வருவன் அப்படின்னு, அநாத ரட்சகன் ஆபத்மாந்தவன் அப்படின்னு அநாதைகளுக்கு ஆண்டவன் தான் பார்த்தோன்னு. அதனால நாமெல்லாம் அநாதையாவே இருந்துட்டா பெட்டர், ஏன்னா நமக்கு ஆண்டவன் துணையா இருப்ப. வேற யாராலும் மனுஷால நம்பினோம்னா நமக்கு முன்னாலே ஏமாத்திட்டு அவா போயிடுவான், ஆனா இவர் ஏமாத்தவே மாட்ட. அப்படி இருக்கிறவன பாடிந்து அம்மானை ஆடணும் அப்படிங்கிறன்னா அந்த பக்தினா என்ன பண்ணும் அப்படின்னு, அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு காரியத்திலையும் உருகிறதே அந்த பக்தி இன்னும் வளர்றது. இந்த பொன்சுமந்த அப்படின்னு சொல்றதே ஞாபகம் வருது. தெய்வத்தின் குரல்ல பெரியவர் சொல்ற, இவரோட பொல்லாதனத்தை பாருங்கோ, இவர் சர்வஜன் எல்லாத்திலையும் அண்டச்சராச்சத்திலையும் இவர் தான் இருக்கார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, தன்னோட சர்வஜத்துவத்தை காமிக்கிறதுக்காக பாண்டியராஜா அடிச்சோன்ன எல்லார் முதுகுலையும் அடி விழறாப்புல பண்ணினார். ஏன்னா இவர் சர்வாந்தரியாமையோ எல்லாத்துக்குள்ளயும் இருக்காருன்னா அப்ப இவர் அடி வாங்கினா எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு காமிச்சாரு. இப்போ இந்த அடி வாங்கறதை மட்டும் எல்லார் முதுகுலையும் விழறாப்புல பண்ணாரு, இவர் புட்டு வந்து கொடுத்தாரு சாப்பிட்டாரு, அப்ப எல்லார் வயலையும் விழுந்ததோ புட்டு, எல்லார் வயலையும் திரிக்கணுமோ இல்லையோ. இவர் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்றதா இருந்தா அதையும் கொடுத்தா இதையும் கொடுக்கணும். அடி வாங்கறதே மட்டும் எல்லார் உள்ளயும் இருக்காரு, புட்டு சுமக்கிறதே சாப்பிட்றதே மட்டும் இவர் மட்டும் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு, அதுதான் ஞாபகம். ஏன் அப்படின்னு நாமெல்லாம் புட்டு கொடுக்கறதையும் நினைக்கணும் அப்படின்னாக்கா அடி வாங்கறத நினைச்சாதான் நமக்கு அந்த புட்டு போது ஞாபகம் வருது. இப்படி நம்ம மதத்துல பாருங்கோடைய புட்டா இருக்கட்டும் சாப்பிட்ற சாமான கூட ஆண்டவனை கொண்டு வச்சுட்டான். கோழக்கட்டைன்னா பிள்ளையாரு ஞாபகம் வருது, இனிமேல் லட்டுன்னா பெருமாள் ஞாபகம் வருது, புட்டுன்னா சிவன் ஞாபகம் வருது. இப்படி எதை பார்த்தாலும் முறுக்கு செய்யலன்னா கிருஷ்ணன் ஞாபகம், இனிமேல் பானக நேர்மன்னா ராமன் ஞாபகம். நீ எதை தின்னாலும் வெறுமனை திங்க முடியாது. அதுல இறைவனை கொண்டு வர்றது தான் நமது மதத்தோட சிறப்பு. அப்படிதான் இந்த பாடல்ல அவரும் சொல்ற அந்த பஞ்சுமந்த பாடல கேட்கறதையே நமக்கும் அம்மானை ஆடின சந்தோஷம் ஏற்படுறது. சந்தோஷமா இருக்கிறதே நமக்கு கஷ்டம் வரதே தான் ஆண்டவனை நினைக்கணும் இல்ல, ஹாப்பியா இருக்கிறதையும் அவரை நினைச்சுக்கணும். இப்படி வச்சிருக்கிறது உன்னோட கிருபை தான் பாருள் தான் பாரு. அதைத்தான் இங்க மணிவாசல் பெருமாள் நமக்கு சொல்றது. எப்படி இவ பாடுறாங்கிறது நாமும் பாடி ஆடுவோம். சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் Thank you.
அதை போல இங்க சுவாமி என்ன பண்றாங்க திடீர்னு மறைஞ்சு போயிட்டார்.
இப்படி எதாப்புல நின்று அருள் பண்ணியிருந்தவர் திடீர்னு காணும் அப்படின்னோடனே ஏங்கரா தலைவி. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நல்லதை நாம அனுபவிச்சுட்டு அது நமக்கு கிடைக்கலன்னு நின்னுதுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். நின்னா ஏசிலேயே இருந்துட்டு திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுதுன்னா தாங்க முடியல. அதை போல இந்த அருள் அடைஞ்சு 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 இந்த பேரின்பத்தை அனுபவிச்ச அடுத்து இப்போ அந்த ஆண்டவன் மறைஞ்சுட்டார் அப்படின்னு தாங்க முடியல. அந்த பிரிவாற்றமையால அதான் விரகம் விரகம் அப்படின்னு சொல்லுமே. அந்த விரகத்துல வருந்தர்தா தலைவி என்ன பண்றான்னு தும்பி அந்த போர்த்தும்பிட்ட போய் வண்டு அரச வண்டு அதுட்ட போய் சொல், அதாவது காதலுக்கு கண்ணு இல்லை அப்படிங்கிறதுலயும் அது மாதிரிதான் இங்க வண்டு எங்கேயானு போய் யாருக்கானும் தலைவன் போய் சொல்லுமோ என்ன. அதை பார்த்தா கூட இவளுக்கு தாமதில்ல. அதுல சொல்றா, எனக்காக போய் சொல்லேன் அவர் காதல் ஓறேன் அப்படிங்க. நம்ம சொல்லும் இல்லையா, என்ன அவன் காதல் ஓரும். அது மாதிரி இந்த வண்டை போய் காதல ரிங்காரம் பண்ணேன் என்ன, இப்படி ஒத்தி உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு இப்படி தவிக்கிறேன். அதுல மணிவாசக பெருமான் சொல்ற, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருடைய. அவர் எப்பேற்பட்ட பக்தன்லாம் தெரியுமா பார்த்திருக்க, கண்ணப்பர் மாதிரி பக்தன் எல்லாம் பார்த்திருக்கப்பா. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் என்னையும் பார்த்துட்டு அன்பு செய்கிறாரே அப்படின்னா அவரை பார்த்தா பாவமா இருக்கு. அது என்னமோ தெரியல, மகான்களுக்கெல்லாம் அந்த கண்ணப்பரோட பக்தியை பார்த்து அவளால ஈடு இணை சொல்ல முடியாத இருக்கு. பட்டினத்து அவர் சொல்றாரே, யாரை போல வேணா நான் என்ன வேணா பண்ணிட முடியும், மூணு பேர் பண்ற காரியம் மாதிரி என்னால பண்ணவே முடியாதுப்பா அப்படிங்க. வாழால் மகவரந்த ஊட்டவல்லே நல்லே மாது சன்ன சூடால் இளமை துறக்கவல்லே நல்லே நாளாரில் கண்ணிடர்ந்த அப்பவல்லே நல்லே. கண்ணப்பனாயினா சிவனோட போய் இரண்டல கறக்க சாயிஜென்றதுக்கு எத்தனை நாள் பண்ணித்து அப்படின்னு. நம்மள மாதிரி 100 வருஷம் 200 வருஷம் நமக்கெல்லாம் 100 வருஷம்லாம் வராது, 100 ஜென்மாவா பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்னமும் சிவன் கோயில் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படியா இல்ல, வெறும் 6 நாள். இத்தனைக்கும் அவர் என்ன பெரிய வேதம் படிச்சவரா, சாஸ்திரம் படிச்சவரா, இல்ல கீதம் படிச்சவரா, என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாத ஒரு வேடுவர் குலத்துல இருந்தவர். அப்படி இருந்தவர் என்ன பண்ணா அப்படின்னர், 6 நாள்ல உன்னை தெரிஞ்சுட்டு உன்னோட வந்துட்டார் அப்படின்னா சுவாமிக்கு இவருக்கு இன்னுமே இங்க விட்டு வைக்கிறதுல இல்ல. நீ இல்ல நம்பாள் இனிமே கைலாசத்தாப்பா அவனுக்கு இடம் வாங்கும் அப்படின்னு அழிச்சுன்னு போறாருன்னா நீ வந்து அழிச்சு போறேன்னா இப்படி அங்க யாராலையானு பண்ண முடியுமா? பக்தி பண்ண முடியாதுப்பா. நீங்க அப்படி பட்டினத்தடிகள் சொன்னத்தை தான் மணிவாசக பெருமானும் சொல்றார். அப்பேற்பட்ட கண்ணப்பரோட பக்தியை பார்த்த நீ அந்த கண்ணப்பர் மாதிரி எனக்கு பக்தி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் எங்கள்கிட்டையும் பிரியத்தை காமிக்கிறேன்னா நீ அன்பையே சிவமா இல்லாத வேற என்னவா இருக்க முடியும்? God is love. இந்த அன்பே சிவன் தான் இங்கிலீஷ்ல சொல்றான், God is love. அப்படி ஒரு அன்பு, அப்பேற்பட்ட அன்பு உள்ளவனு என்ன பண்ணான, என்னையும் பார்த்துன்னு நான் எதுக்கு ஒப்பில்லாதவன் அப்படின்னா என்ன ஒப்பில் அப்படின்னா என்ன போல பக்தி பண்ணாதவன் இனிமேல் காமிக்கவே முடியாது. பக்தி பண்றதுக்கு கண்ணப்பரை போல காமிக்க முடியாதுன்னா பக்தி இல்லாதவனுக்கு என்ன போல காமிக்க முடியாது. இப்படி இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கு, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இத ரெண்டையும் பார்த்ததுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணான், ஆட்கொண்டருளி வண்ண பணித்தென்னை வாவென்று வான் கருணை. போனா பிறகு வாப்பா வாப்பா நீனு வா, ஏன்னு உனக்கும் நான் தான் அப்படின்னு சொன்னான்னா அவனோட அந்த வான் கருணை அது சாதாரண கருணை இல்லை, விண்ணடாவும் உயர்ந்த கருணை. அதை போய் சொல்லி அப்படி ஏங்கின்னு இருக்கேன் அதை நினைச்சேன்னு நீ தான் போய் காதல் ஓதை அப்படிங்கிற. அதே மாதிரி குயிலை பார்த்து சொல்றா, கீதம் இனிய குயிலை, அந்த குயிலை பார்த்து சொல்றா. அவரோட இவ்வாறு என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, அவரோட பாதம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பாதாளம் 7க்கும் கீழே இருக்கலாம் இருக்கலாம். அவரோட முடி எங்க இருக்கு தெரியாது. என்ன அவரோட முடியை பார்க்கணும்னு அண்ணாப்பட்ட பிரம்மாவே தேடிட்டு பேலூராய் கீழே வந்துட்டார். இவரோட பாதத்தை பார்க்கணும்னு திருமாலே தேடிட்டும் முடியல. அப்பேற்பட்ட அந்த அடி முடி காண முடியாத பெருஞ்சோதியா இருக்கிறவர் அப்பேற்பட்டவற்றை போய் என்ன பண்ணுன்னார், என்ன பத்தி கோயிலே
கீதமே உயிரே எனக்காக சொல்லு அப்படிங்கிற இப்படி வண்டை பார்த்து குயிலை பார்த்து இது ஒன்றுன்னா தூது அனுப்புகிற தோழி அதை எப்படி அனுப்புகிறாங்கிறத இது நம்மளோட நிலைமை தான் நமக்கு தோணலை அவர்கள் பக்தியில் முக்தி இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் தூது அனுப்பலாம் அப்படின்னு தோன்றது நாம அந்த பாட்டை பாடினாலும் அது நம்ம இந்த இறைவன் காதில் விழுந்து கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பு என்னையும் Thank you.
கண்டு எல்லாம் போய் ஆண்டவன்ட்ட சொல்லிடுத்து அவரும் மனசு இறங்கிட்டார். வரவும் வந்துட்டு வந்தா அதோட ஆனந்தம் உண்டா? கிடைக்காத ஒன்று கிடைச்சுடுத்துன்னா அதுவும் கையில கிடைச்சு தப்பி திருப்பி கிடைச்சது அப்படின்னா அதோட வேல்யூ இன்னுமே பிரமாதமா தெரியும். காணா போன பொருள் கிடைச்சுடுது அப்படின்னா அது இன்னும் ஆனந்தத்தை கொடுக்கறது. அது மாதிரி அந்த ஆனந்தத்தை கொடுக்கறது அதைத்தான் அப்படி சேர்றதே அந்த இன்பம் பேரின்பமா மாறுறது. அதைத்தான் அத்வைதத்துல சாயுஜ்யம் சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றார். மோட்சங்கள்ல ஒவ்வொரு சித்தாந்தப்படி பல விதம் இருக்கு இல்லையா? சாலோகம், சாமீபியம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு. அந்த சாயுஜ்யத்தை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கலந்துறது, கலக்கிறது, கரையிறது. கலந்திருந்தா கூட பிரிச்சு விடலாம், ஆனால் கரைஞ்சுடுத்துனாக்க பிரிக்கவே முடியாது. பாலோட சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிட்டோம்னா இப்ப சர்க்கரை தனியா பால் தனியா பிரிக்க முடியுமோ? முடியாது. அப்படி கரையிறது தான் அந்த அனுபூதி. அனுபூதி அத்வைத அனுபூதி அப்படிங்கிறோம். அதைத்தான் மணிவாசக பெருமான் தன்னோட புணர்ச்சி பத்து அப்படிங்கிறதுல சொல்ற. அப்புறம் பிரிக்க முடியாது. இன்னுமே இதுக்கப்புறம் அபயம் அப்படின்னாலே அப்புறம் பயமே இருக்கக்கூடாது. எப்போ போயிடுவோமோ, எப்போ விட்டு போயிடுமோ, நழுவிடுமோன்னு இல்லாத இருக்கிறது தான் அந்த நிலை. அதை புணர்ச்சி பத்தில சொல்லி அதை வாயால சொல்ல முடியாதுப்பா. சோ அப்படிங்கிற அச்சோ பதிகம் அப்படின்னு அவர் பண்ணின அனுகிரகத்தை அந்த அருளை ஏதானும் வாயால எப்படி நான் மோட்சத்தில் இருக்கேன் ஆனந்தத்தை அடங்கேன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாதுங்கிறது. அப்படி இருக்கிற அந்த அச்சோ பதிகத்தை நாம் இப்போ பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதை போல நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காட்டாலே எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நான் முடிகிற வரைக்கும், அன்று முடிகிறது மட்டும் இல்லை, ஆயுள் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆயுள் முடிகிற வரைக்கும் அந்த சிவ சிந்தனையோட இருந்து அவரோட அருளை அடைஞ்சு அவரோட இரண்டரை கலக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமான் அருளட்டும். அந்த அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு குருநாதரான மணிவாசக பெருமானும் திருவாசமும் அருள் செய்யட்டும்னு சொல்லி அச்சோபதிகத்தை பாடி நாம் நிறைவு செய்வோம். Thank you.